இந்த பலன்கள் அப்படின்றது உங்களுக்கு நாற்பத்தி மூன்று வருடங்களுக்கு பிறகு உங்களுக்கு இப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்க வருகின்றதுங்க எனவே பங்குனி மாதத்தில் துலாம் ராசிக்காரர்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகின்றது என்பதை பற்றி தெரிந்து கொள்ள வீடியோ முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கலத்தரக்காரகன் சுக்கிரனை அடிப்படையாக கொண்ட துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் திட சிந்தனைகளுடன் உங்கள் குறிக்கோள்களை அடைவீங்க வருமானத்தை பெருக்குவதற்கு நல்ல பல வழிகள் உதயமாகுங்க நிதி நெருக்கடிகள் உங்களுக்கு ஏற்படாது குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் உங்கள் பேச்சுக்கு மதிப்பு உண்டாகும் எப்போதும் போல் சட்டத்தை மதித்து நடப்பீங்க இத்தன்மை சில அன்பர்களுக்கு சாதகமாக மேலெடுத்து தொடர்புகளை உருவாக்கி தருங்க இல்லத்தில் திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் நீங்கள் சார்ந்துள்ள துறையில் புகழின் உச்சியை நோக்கி படிப்படியாக முன்னேறுவீங்க அதே சமயம் கடினமாக உழைக்க வேண்டி தொழில் வியாபாரத்தில் லாபம் கிடைக்கும் கொடுக்கல் வாங்கல்ல இருந்த சிரமங்கள் குறையுங்க தடைகள் ஏற்பட்டாலும் இறுதியில் அனைத்து செயல்களையும் வெற்றி அடைவீங்க வாடிக்கையாளர்களை கவர புதிய திட்டங்களை தீட்டுவீங்க வியாபாரத்தை விரிவுபடுத்தினாலும் கடன் சுமை அதிகரிக்காமல் பார்த்து கொள்ள கூட்டாளிகளிடம் விட்டு கொடுத்து நடந்து கொள்வது ரொம்பவே நல்லது உங்களுடைய தொழிலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்த வளர்ச்சி அப்படின்றது உங்களுக்கு கிடைக்குங்க அதே போல் நீங்கள் கொடுத்த பணங்கள் உங்களுடைய சிரமங்கள் இல்லாமல் உங்களுக்கு கைக்கு வந்து சேரும் மேலும் உத்தியோகஸ்தர்களுக்கு தங்கள் பணிகளை சரியாக செய்து முடிப்பீர்கள் அதே நேரம் சில சமயங்களில் காரணமில்லாமல் மனதில் தைரியம் குறையுங்க இந்த சமயங்களில் சக ஊழியர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள் அலுவலக வேலைகள் தொடர்பான பயணங்களால் நன்மை உண்டாகுங்க பண வரவுக்கு குறைவு ஏற்படாது உங்களின் தன்னம்பிக்கை உயரும் அரசியல்வாதிகளுக்கு பெயரும் புகழும் அதிகரிக்குங்க கட்சி மேலிடத்தால் பாராட்டப்படுவீங்க தொண்டர்களின் ஆதரவு உங்களை உற்சாகப்படுத்தும் கட்சியில் புதிய பொறுப்புகளையும் பெறுவீங்க அவற்றை நேர்த்தியாக செய்து முடிப்பீர்கள் மக்களுக்கு நன்மை செய்வதற்கான உங்களின் முயற்சிகளை எதிர்கட்சியினரும் பாராட்டுவாங்க புதிய பயணங்களால் நீங்கள் உற்சாகம் அடைவீங்க கலைத்துறையினருக்கு இந்த மாதம் புதிய வாய்ப்புகள் சற்று குறைவாக இருந்தாலும் பண வரவும் சீராகவே தொடருங்க ரசிகர்களின் ஆதரவும் உங்களுக்கு அமோகமாகவே இருக்கும் உங்களுடைய திறமையினால் புகழை வைத்துக் கொள்வீங்க உங்களின் கற்பனை சக்தி ஊற்றுப்போல் பெறுவுங்க இது வருமானமாகவும் மாறி உங்களுக்கு பயன்களையே தருங்க பெண்மணிகளுக்கு கணவரின் அன்பும் பாசமும் அளவுக்கு அதிகமாகவே கிடைக்கும் ஆன்மீக சுற்றுலாவும் இன்ப சுற்றுலாவும் சென்று மகிழ்ச்சி அடைவீங்க குடும்பத்தில் உங்களுக்கு ஒற்றுமை நிறையுங்க பிள்ளைகளாலும் சந்தோஷம் உண்டாகும் வட்டாரத்தில் உங்கள் செல்வாக்கு உயரும் அதே மாணவர்களுக்கு உழைப்பிற்கேற்ற மதிப்பெண்களை பெறுவீங்க கடுமையாக உழைத்து படிக்கும் மாணவர்கள் சாதனை புரிவார்கள் உழைப்பு குறைந்தால் உயர்வும் குறையக்கூடுங்க ஆனால் பெற்றோர்களின் ஆதரவு உங்களை உற்சாகப்படுத்தும் வெளி விளையாட்டுகளையும் ஈடுபட்டு வெற்றி வாங்க சூடுவீங்க இவ்வாறு பங்குனி மாதத்தில் துலாம் ராசிக்காரர்களுக்கு மிகச்சிறந்த பலன்கள் கிடைக்குங்க இருந்தாலும் கூட்டுத்தொழில் செய்யும் கூட்டாளர்களுடன் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டுங்க மேலும் உங்களுக்கு அனைவரும் உதவிகரமாக இருப்பாங்க கணவர் மனைவிக்குள் ஒரு சண்டை சச்சரவும் ஏற்படாதுங்க குடும்பத்தில் மகிழ்ச்சியே நிகழும் மேலும் சுப காரியங்கள் நடந்து வீட்டில் மகிழ்ச்சி பெருகுங்க துலாம் ராசிக்காரர்கள் அப்படின்றவங்க கர்மாவுக்கு அதிக முக்கியத்துவம் தருகிறார்கள் மற்றும் அவர்களின் வீட்டை பராமரிப்பது அவர்களின் மிகப்பெரிய அம்சமாகும் தொழில் ரீதியாக பார்க்கும் பொழுது உங்களுக்கு இந்த பங்குனி மாதத்துடைய நடுப்பகுதியில் மிகச்சிறந்த நேரமாக இருக்குங்க பத்தாவது வீடு சனி மற்றும் குருவின் பார்வை விளைவை கொண்டிருக்கும் இதனால் அவர்கள் தங்கள் வேலைகளில் அதிக கவனம் செலுத்துவாங்க கடினமாக உழைப்பார்கள் அவர்கள் தங்கள் வேலையை கடின உழைப்புடன் தொடர விரும்புவார்கள் மேலும் இது அவர்களுக்கு சிறந்ததாக இருக்குங்க அதாவது அவர்களுக்கு தொழிலில் பல வகையான வெற்றியே கிடைக்கும் மாணவர்களின் பார்வையிலிருந்து பார்த்தால் மனதில் படிப்பில் குறைவாக உணரப்படும் மற்றும் அங்கு கவனத்தையும் இலக்க நேரிடுங்க ஆறாம் தேதி குரு ராசியின் ஐந்தாவது வீட்டிற்கு நுழைந்தவுடன் ஒரு மனமாற்றம் ஏற்படும் அதாவது ஏப்ரல் ஆறாம் தேதி இந்த பங்குனி மாதத்தில் உங்களுக்கு நிகழ்கின்றதுங்க உங்கள் ராசியின் இரண்டாவது வீட்டில் மாதத் தொடக்கத்தில் கேது கிரகம் அமர்ந்திருக்கும் நான்காவது வீட்டில் சனி மற்றும் குரு இருக்குங்க இதனால் வசதிகள் குறித்து குடும்பத்தில் சில சர்ச்சைகள் எல்லாம் ஒருவருக்கொருவர் புரிந்து கொள்ளாததால் பரஸ்பர வேறுபாடுகள் அதிகரிக்கக்கூடும் மற்றும் பரஸ்பர தீங்கு மோசமடையக்கூடுங்க இந்த மாதத்தில் அதாவது ஏப்ரல் மாதத்துடைய ஆரம்ப காலத்தில் காதல் தொடர்பான விஷயங்களுக்கு ரொம்பவே நல்லதாக இருக்கும் உங்கள் காதலியுடன் உங்கள் வாழ்க்கையில் முன்னேற நினைப்பீங்க அதை பற்றி அவர்களுடன் நிறைய பேசுவீங்க திருமணமானவர்களுக்கு இந்த நேரம் ஒரு சவாலாக இருக்கும் எட்டாவது வீட்டில் ராகுவுடன் ஏழாவது வீட்டின் அதிபதியாக இருப்பது சண்டைகள் அல்லது சண்டை சச்சரவுகள் ஏற்பட சில வாய்ப்புகள் உள்ளதுங்க எனவே அவர்களிடம் விட்டு கொடுத்து போங்க மற்றும் வாழ்க்கை துணவர்களின் ஆரோக்கியம் மோசமடையக்கூடும் மற்றும் அவர்கள் மன அழுத்தத்தை எதிர்கொள்ளக்கூடுங்க எனவே அவர்களுடைய துணைவரின் ஆரோக்கியத்தில் ரொம்பவே இந்த காலகட்டத்தில் கவனமாக இருங்க அவர்களுடைய உணவு விஷயங்களில் எச்சரிக்கையாக இருப்பது நன்மையை கொடுக்குங்க பொருளாதார ரீதியாக பார்க்கும் பொழுது இந்த மாதம் ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்ததாக இருக்கும் இரண்டாவது வீட்டில் கேது ஆறாவது வீட்டில் சுக்கிரன் சூரியன் மற்றும் புதன் மற்றும் எட்டாவது வீட்டில் ராகு மற்றும் செவ்வாய் ஆகியவை பொருளாதார பார்வையில் பலவீனமான முடிவுகளை அளிக்குங்க பணத்தை முதலீடு செய்வதற்கு முன்பு நீங்கள் சிந்திக்க வேண்டும் இல்லையெனில் லாபத்திற்கு பதிலாக இழப்பு ஏற்படலாம் ஆரோக்கியத்தின் பார்வையில் இந்த மாதத்தின் முதல் பாதி பலவீனமாக உள்ளது எனவே ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க மேலும் வாகனத்தை கவனமாக ஓட்ட வேண்டுங்க உங்களுடைய உடல்நிலையை கவனித்துக்கொள்வது இதனை நீங்கள் வழக்கமாக வைத்து உடல்நிலையை சரியாக வைத்திருக்க வேண்டும் மேலும் எந்த ஒரு அறுவை சிகிச்சை காரணமாக பணத்தை செலவு செய்யலாம் எனவே இந்த நேரம் மிகுந்த எச்சரிக்கையுடன் நீங்கள் கடந்து செல்ல வேண்டுங்க ஒவ்வொரு விஷயத்திலையும் நிதானமும் வேண்டும் பல வகையான விஷயத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் இருந்தாலும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டுங்க அதாவது உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஒரு சத்துடன் கூடிய நாளாகவே நகருங்க ஒரு புறம் பண சிறப்பாக இருந்தாலும் மறுபுறம் செல்லவும் அதே போல் இருக்குங்க மன சுமைகள் இருந்து கொண்டே இருக்கும் அதாவது இந்த காலகட்டத்தில் நிம்மதி ஏற்பட வாய்ப்புள்ளது அதே திருமணத்திற்கு வரன் தேடி கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல அமைய அருமையான வாய்ப்பு இருக்கின்றதுங்க சுபகாரியங்கள் செய்வதற்கான வாய்ப்புகள் அமையும் நீங்கள் எடுக்கும் முயற்சியில் மாதத்தின் முற்பகுதியில் உங்களுக்கு அனுகூலமான பலன்கள் கிடைக்குங்க குழந்தையின் கல்வியில் இந்த மாதம் சற்று கவனத்துடன் இருப்பது அவசியம் மேலும் பெற்றோர்கள் பிள்ளைகளுடன் சேர்ந்து இருந்த பாடத்தை கற்பிப்பது ரொம்ப ரொம்ப அவசியங்க குழந்தைகளை கவனித்து படிக்க வைக்க வேண்டும் மேலும் அவர்களின் கவனச்சிதறல் அதிகமாக ஏற்பட வாய்ப்பும் உள்ளது ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்தில் இந்த மாதத்தில் கவனமாக இருங்க குறிப்பாக கழுத்து தோள்பட்டை நரம்பு சார்ந்த பிரச்சனைகள் வர வாய்ப்புள்ளதுங்க எனவே இந்த மாதிரியான விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க மேலும் துலாம் ராசிக்காரர்களுக்கு நன்மையை நடக்க அம்மன் கோவில்களுக்கு சென்று வருவது சிறந்ததுங்க அருகில் இருக்கும் அம்மன் கோவில்களுக்கு சென்று மனதில் உள்ள கஷ்டங்களை கூறி மனதார வேண்டுவது உங்களுக்கு பலவிதமான நன்மைகளை கொடுக்கும் மேலும் உங்களுடைய மனதில் இருக்கும் கலக்கம் நீங்குங்க மேலும் உங்களால் முடிந்தால் அம்மனுக்கு நீங்கள் பூஜை செய்வதும் உங்களுக்கு நல்ல பலன்களையே கொடுக்குங்க மேலும் உங்களுக்கு இந்த மாதத்துடைய அதிர்ஷ்ட கிழமைகள் வியாழன் மற்றும் வெள்ளிக்கிழமை உங்களுக்கான சந்திராசிரம தினங்கள் மார்ச் இருபத்தி ஒன்பது மற்றும் முப்பது ஆகும் இந்த தினத்தில் ஒரு முறைக்கிற முறை எந்த ஒரு செயலையும் யோசித்து செய்ய வேண்டுங்க குடும்பத்தில் தேவையில்லாத வாக்குவாதங்களில் ஈடுபடாதீங்க மேலும் கணவன் மனைவிக்கிடையே சில சண்டைகள் வந்தாலும் நீங்கள் விட்டு கொடுத்து செல்லுங்கள் மேலும் இந்த இரண்டு நாட்கள்லையும் வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுது நிதானமாக செல்ல வேண்டுங்க மற்றவருடன் பேசும் பொழுது தேவையில்லாத வார்த்தையை பயன்படுத்தாமல் இருப்பது ரொம்பவே நல்லதுங்க எனவே கவனமாக இருங்க மேலும் உங்களுக்கான அதிர்ஷ்ட தினங்கள் மார்ச் இருபத்தி இரண்டு மற்றும் இருபத்தி மூன்று ஆகும் இந்த தினங்களில் நீங்கள் நினைத்தது நடக்குங்க எனவே இந்த நாளில் ரொம்பவே சந்தோஷமாகவும் இருப்பீங்க அதே உங்களுக்கு மற்றொரு பரிகாரமாக சனிக்கிழமை மகாராஜ் தசரதன் எழுதிய சனி சோஸ்திரத்தை நீங்கள் பாராயணம் செய்து ஊனமுற்றோருக்கு உணவு வழங்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கேன் எனவே துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த பங்குனி மாதத்தில் எந்த ஒரு விஷயத்திலையும் கவனமாக இருப்பது நல்லதுங்க எனவே இன்றைக்கு நாம நாற்பத்தி மூன்று வருடங்களுக்கு பிறகு இந்த பங்குனி மாதத்தில் துலாம் ராசிக்காரர்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும் என்பதை பற்றி பார்த்தோம் மேலும் இந்த தகவல்களை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்டில் பதிவு பண்ணுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்